ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மேட்தமிழன். இன்றைக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நவம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கழகத் தலைவன் இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினும் நிதி அகர்வாலும் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது வந்து நவம்பர் 18ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மிருகமாய் மாற. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யசிவன் தான் இந்த படத்தோட டேரக்டர். இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சசிகுமார், ஹரிப்ரியா மற்றும் நினைச்சிருக்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்ஷெட் கண்டென்ட் இருக்கிற படம், அதனால் இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படமும் நவம்பர் 18ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது நவம்பர் 18ஆம் தேதி என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுகி அப்படின்ற ஒரு படமும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 ரிலீஸ் ஆகுது. இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர், நரேன், அப்புறம் ஆனந்தி, பவித்ரா, லக்ஷ்மி மற்றும் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஹரிஷ். இந்த படமும் நவம்பர் 18ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக நவம்பர் 25ஆம் தேதி என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நவம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஏஜென்ட் கண்ணாயிரம். இதோட டேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜ் பீதா தான் இதோட டேரக்டர். இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தனம் தான் இதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அடுத்ததாக இதுக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இதுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25ஆம் தேதி பட்டத்து அரசன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இதோட டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்குலம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஷிகா ரங்கநாத், ராஜ் கிரண், அப்புறம் நம்ம அதர்வா நடித்த படமும் நவம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக என்ன படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதுலேயும் மறுபடியும் நம்ம சசிகுமார் தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் அம்மு அபிராமி, இவங்க ரெண்டு பேரும் லீடிங் ரோலில் அப்படியே பண்ணியிருக்காங்க. இதில் யார் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இமன் தான் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி நம்ம டைரக்டர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியாகக்கூடிய டிஎஸ்பி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி, சிவானி நாராயணன் இவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி ஷெடியூல் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது அதோடு தொடர்ந்து அன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட்டா குஸ்தின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு விஷால் நடித்த படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது என்ன அப்டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி நம்ம வைகை புயல் வடிவேலு நடித்த நாயசேகர் படமும் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது நம்ம டிசம்பர் 16 ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் என்ன படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவதார் 2 நம்ம ஜேம்ஸ் கேமரோன் எடுத்தது, அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டும் இருக்குது. என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புஷ்பா 2வோட டீசர் பார்த்தீங்கன்னா, நம்ம அவதார் 2 இன்டர்வியூ விடுறாங்களே அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. புஷ்பா 2வோட டீசர் அந்த இடத்துல வெளியாக போகுது. அடுத்தது டிசம்பர் 22ஆம் தேதி என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் நடித்த லத்தி படமும் டிசம்பர் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் நமக்கு கிடைச்சிக்கிற அப்டேட். ஓகே, இது போன்ற பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மத் தமிழன். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.